வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஆடி 18 ஸ்பெஷல் விலாக் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து மணி எனக்கு 9:30 ஆகுது. ஸோ காலையிலேருந்து நான் எந்திரிச்சு இன்றைக்கி ஃபுல்லாக சமைச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் முடிஞ்சு சாமி கும்பிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு வேலை இன்றைக்கி என்னென்ன பூ இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம கார்டனில் வந்து இன்றைக்கி செம்பருத்தி பூ இருக்குது. இது வந்து ரெண்டு கலரும் சேர்ந்த மாதிரி இருக்கும், லாவெண்டர் கலரும் ஒயிட் கலரும். நான் கைக்கு எட்டினதை மட்டும் பறிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு குட்டி விலாக் தான். நான் ஜஸ்ட்டு சமைச்சதையும் உங்களுக்கு வந்து அந்த பூஜையையும் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடி 18 ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் தஞ்சாவூர் சைடு. எங்களுக்கு வந்து காவேரி ஆறு இருக்கிறதுனால ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ரெண்டு பாட்டியும் எனக்கு ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் இப்போது. அப்புறம் வந்து கொஞ்சம் ரோசஸ் பூத்திருக்கு பாருங்கள். இந்த ரோஸையும் நம்ம இன்றைக்கி பறித்து சாமிக்கு போட்டுடலாம். எனக்கு வந்து யூஸ்வலி ஆடி 18 எங்கள் அப்பாவோட அம்மா தான் என்னை வந்து கூட்டிகிட்டு போவாங்க சாமி கும்பிட்றதுக்கு. அம்மாவோட அம்மா வந்து விதவிதமாக சமைச்சு எனக்கு வந்து கொடுத்து விடுவாங்க. ஸோ ரெண்டு பாட்டியும் இன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு பண்ணது வந்து தேங்காய் சாதம். தேங்காய் சாதத்தில் வந்து எண்டில் வந்து அப்பளத்தை பொறிச்சு இந்த மாதிரி உடச்சி போடுவாங்க. பட் எங்கள் வீட்டில் வந்து அப்பளம் வந்து நான் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி போட்டுருவேன். ஏன்னா அது ஃபுல்லாக எல்லாத்துலேயும் அப்புறம் ஆயிலியாக இருக்கும். அதனால் வந்து ரோஸ்டட் பாப்பட் வந்து இந்த மாதிரி உடச்சிட்டு அதில் போடுவேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சாதத்தில் வந்து அப்பளத்தை பொறிச்சிட்டு இல்லைனா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கடைசியில் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இப்போது என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா பருப்பு உசிலி பண்ணலான்ருக்கேன். நேற்று வந்து கேப்சிகம் பறித்தேன் என்னோடய கார்டன்லேருந்து. அதனால் அதை பருப்பு உசிலியாக பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இந்த பருப்பெல்லாம் கடலைப்பருப்பு, தோரம் பருப்பு, அப்புறம் சிகப்பு மிளகா இதெல்லாம் வந்து ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் வந்து கொஞ்சம் கோர்ஸ் பவுடராக அரைச்சிட்டு அதை வந்து இப்போ நான் இதை மாதிரி குட்டி குட்டி உருண்டை பிடிச்சிட்டு அதை வந்து நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். இது வந்து டைரெக்டாகவும் பண்ணலாம், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் இது வந்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும், உங்களுக்கு வந்து டேஸ்டியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி டைம் இருக்கிறதுனால இது பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேப்சிகம் தான் க்ரீன் கேப்சிகம், ஃபுல்லாக நம்ம கார்டனில் பறித்தது. எல்லோ கேப்சிகம் வந்து நான் மார்க்கெட்டில் வாங்கினது இருந்தது என்கிட்ட. ஸோ இப்போ வந்து அதை போட்டு நல்லா வதக்கிட்டு கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் தாளிச்சுட்டு அதை போட்டு வதக்கிடணும். வதக்கிட்டு இங்கே பாருங்கள், இது வந்து வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பருப்பு உசிலிக்கு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உதிரி உதிரியாக நீங்கள் எடுத்துடணும், அந்த கட்டி இருக்கக்கூடாது அதில். நல்லா அதை வந்து உதிரி மாதிரி எடுத்துகிட்டு இப்போ அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் ஆடி 18 வந்து நம்ம எங்கள் ஊரில் வந்து காவேரி ஆற்றுக்கிட்ட போய் உட்காந்து சாப்பிடுவோம். அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல மெமரி, என்னால் மறக்கவே முடியல. இப்போ வந்து நான் சமையல்லாம் முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு, மணி வந்து 8:30 ஆகுது, நல்ல மழை வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே வச்சு படைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன், விளக்கு ஏற்ற முடியல. ஸோ லெமன் சாதம் பண்ணியாச்சு, தயிர் சாதம், அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் கொஞ்சம் பண்ணேன், ஏன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து நம்ம பருப்பு உசிலி, அப்புறம் கொஞ்சம் வெண்பொங்கல், அப்புறம் தேங்காய் சாதம். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நம்மளோட ஆடி லஞ்ச். இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஆற்றுக்கிட்ட உட்காந்து ஹார்வெஸ்ட் நல்லா வரணும், நல்லா ஆற்றுல தண்ணி வரணும்னு சொல்லி தான் ப்ரே பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய கார்டன் தான் எனக்கு நேச்சர், என்னோடய கார்டன் தான் எனக்கு காடு. அதனால் இங்கே நான் படைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து ஆடி 18 எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். அடுத்த வ்ளாகில் உங்களையெல்லாம் பார்க்குற வரைக்கும் பாய்.